ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் அஸ்வகந்தா சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அஸ்வகந்தா பொடி, சூரணம், லேகியம் எல்லாமே வந்து இந்த செடியோட வேர்லேருந்து தயாரிக்கிறதுங்க. இப்போ வந்து நம்ம இந்த செடியோடைய பழத்துலேருந்து நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதனோட பழுத்த பழங்களை மட்டும் பறிச்சிட்ருக்கிறேன். இதனோட பழம் வந்து செடியிலேயே பழுத்துரும். பழுத்துருச்சுன்னா இதனோட தோல் வந்து இப்படி தாங்க லைட்டாக வாடின மாதிரி ஆயிரும். இப்போ அந்த மாதிரி இருக்கிற பழங்களை மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது பறித்து முடிச்சிட்டோம், ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. இவ்வளவு பழமும் ஒரே செடியிலேருந்து எடுத்தது தாங்க. இந்த செடியை வந்து எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிஞ்ச வரைக்கும் பராமரிங்க. இப்போ நான் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பழம் வந்து தக்காளி மாதிரி ரொம்ப சின்னதாக கொலகொலந்தாக இருக்கும். அதனால் இந்த தோல் எடுக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக பொறுமையாக எடுங்க, இல்லாட்டி பழம் வந்து உடஞ்சிரும். இப்போ இந்த தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. இதை நான் வேறு ஒரு சின்ன பிளேட்டுக்கு வாஷ் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறேங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது வரமிளகாய், கருவேப்பிலை, கல் உப்பு இது மட்டும் வந்து நம்ம அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வரமிளகாய் வந்து அரைபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால தான் அது மட்டும் தனியாக நம்ம அரைக்கிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அளவு கரைச்சாலே போதும். இப்போ வரமிளகாய் ஒரு அளவு கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ இதை வந்து நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது, இப்படி தான் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒன்று ரெண்டாக தான் நான் அரைச்சிருக்கேன். அடுத்தது நம்ம சுத்தம் பண்ண பழம் மட்டும் தனியாக எடுத்து ஒரே ஒரு சுத்து விட்டால் போதுங்க. அதிகமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது சட்னி மாதிரி ஆயிரும், பழம் வந்து கொலகொலாந்தா இருக்கும். அதனால் நம்ம ஒரு சுத்து விட்டு எடுத்தாலே போதும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது தைராய்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியான ஒரு ஃபுட்டுங்க இது. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் விட தேவையில்லைங்க. இதில் இந்த தண்ணி வந்து ஏற்கனவே அந்த பழத்தில் இருந்த தண்ணி தான். இது வந்து நம்ம அப்படியே ரஃப்பாக அரைச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு பிளேட் அளவுக்கு நான் அரைச்சி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு 3-4 டேஸ் வந்து நம்ம வெயிலில் காய வச்சுட்டு அதை எடுத்து ஒரு மாத கணக்கில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அப்பப்போ மத்தியானம் லஞ்சுக்கு அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு வத்தல் பொரிக்கிற மாதிரியே பொரித்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.